வெல்கம் டு செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ரெண்டாவது பாடம் விசையும் அழுத்தமும் இந்த பாடத்துல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் எந்தெந்த டாபிக் இருக்கோ போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சிலபஸில் வந்து எந்தெந்த டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கில் இருக்க லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் போகிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வரையுமே வந்து பாருங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு பேனாவின் மூடியை திறத்தல் கதவினை திறத்தல் கால்பந்தை உதைத்தல் கேரம் விளையாட்டில் நாணயங்களை சுண்டுதல் முதலிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவைப்படுவது எதுனா விசை விசை வந்து அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான ஒரு செயல் தள்ளுதல் அல்லது இழுத்தலின் மூலமாக பொருட்களை இயங்க வைத்தல் அல்லது இயக்கத்தில் இருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது ஆன்சர் விசை என் மதிப்பும் திசையையும் பெற்றிருப்பதால் விசை என்பது எந்த ஒரு அளவாகும் ஆன்சர் வெக்டர் அளவு விசை என்பது வெக்டர் அளவு வெக்டர் அளவுனால் என்னென்னா என் மதிப்பையும் திசையையும் பெற்றிருப்பது இந்த என் மதிப்பும் திசையும் இல்லைனா ஸ்கேலார் அளவு என குறிக்கப்படும் அடுத்த நாலாவது பாயிண்ட்டு விசையானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது ஆன்சர் நியூட்டன் capital என் என்ற அழகால் வந்து அளவிடப்படுது எந்த ஒரு பொருளின் புறபரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை ஏது ஆன்சர் உந்து விசை விசை ஏற்படுத்தும் விளைவை அளப்பதற்கு எந்த அளவு பயன்படுத்தப்படுகின்றது ஆன்சர் அழுத்தம் உந்து விசை எந்த அழகினால் அளவிடப்படுகின்றது ஆன்சர் நியூட்டன் ஒரு பொருளின் புறப்பரப்பின் ஒரு சதுர மீட்டருக்கு செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது ஆன்சர் அழுத்தம் அழுத்தத்தின் அழகு வந்து பாஸ்கல் அதாவது பிஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ பிஏ இதுதான் வந்து பாஸ்கலினுடைய அதாவது அழுத்தத்தினுடைய அழகு பாஸ்களினுடைய சுருக்கம் அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ எனவும் அழுத்தத்தின் அழகு வந்து குறிக்கப்படுது புவியை சுற்றிலும் காற்று நிரம்பியுள்ளது இந்த உரைக்கு என்ன பெயர் ஆன்சர் வளிமண்டலம் விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது ஆன்சர் பாரோ மீட்டர் பேரோமீட்டரை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் டாரிசிலி புவிபரப்பில் இருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டலம் அழுத்தம் வந்து எவ்வாறு இருக்கும் ஆன்சர் குறைவாக இருக்கும் கடல் நீர் மட்டத்தில் உள்ள குழாயில் உள்ள பாதரசத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும் ஆன்சர் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அல்லது ஏழ்நூற்றி அறுபது மில்லி வந்து இருக்கும் பதினஞ்சாவது கொஸ்டின் இசை அழகு முறையில் ஒரு வளிமண்டல அழுத்தம் அதாவது ஒரு ஏடிஎம் என்பது தோராயமாக எவ்வளவு இருக்கும் ஆன்சர் வந்து ஒரு லட்சம் பாஸ்கள் ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு லட்சம் பாஸ்கள் என்ற அளவுக்கு வந்து தோராயமாக கணக்கிடப்படுது வளிமண்டல அழுத்தத்தின் இயசை அழகு வந்து நியூட்டன் அல்லது பாஸ்கள் உயரமான மலைப்பகுதியில் சமையல் செய்வது கடினம் காரணம் என்ன அப்படின்னா உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்த குறைவு காரணமாக பொருளின் கொதிநிலை வந்து குறைவாக இருக்கும் நீரானது எண்பது டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பித்துவிடும் இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக வந்து இருக்காது இதனால் உயரமான இடங்களில் சமையல் செய்வது கடினமாக இருக்கும் இதான் வந்து இந்த இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுகள் கொடுத்து அதில் எது சரி அப்படின்னு கூட வந்து கேட்கலாம் அதனால் வந்து நோட் பண்ணிக்கோங்க வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கனால கொதிநிலையும் வந்து குறைவாக இருக்கும் அதனால் சமைக்க முடியாது இன்னொன்று எண்பது டிகிரி செல்சியஸ் வரும்போது தான் வந்து நீர் வந்து கொதிக்கவே வந்து ஆரம்பிக்கும் ஸோ அந்த கொதிநிலை வந்து உணவு சமைப்பதற்கு போதுமானதாக வந்து இருக்காது இது தான் வந்து உயரமான இடங்களில் சமைப்பது கடினம் ஆனால் இருக்கும் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பாய்மங்கள் ஒரு பொருள் மிதப்பதையோ அல்லது மூழ்குவதையோ தீர்மானிப்பது ஏது ஆன்சர் மேல்நோக்கு விசை திரவம் எதில் வைக்கப்படுகிறதோ அதன் ஓரளவு பரப்பில் செயல்படுத்தப்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் திரவத்தின் நிலை அழுத்தம் திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எது ஆன்சர் மேனோ மீட்டர் திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் பிற புள்ளிகளுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்ற கருத்தை முதன் முதலாக எடுத்துரைத்தவர் யார் ஆன்சர் ஃப்ளேயர்ஸ் பாஸ்கல் மூடிய மற்றும் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளிக்கும் அளிக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்பது எந்த தத்துவம் ஆன்சர் பாஸ்கல் தத்துவம் வாகனங்களை பழுது நீக்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் பாஸ்கல் விதியின் அடிப்படையில் வாகனங்களில் உள்ள தடை அதாவது பிரேக் அமைப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் விதி பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்துக்கொள்ளும் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு எந்த விதி அடிப்படையாக கொண்டு இயங்கும் நீரியல் அழுத்தி பயன்படுத்தப்படுது ஆன்சர் பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நீரியல் அழுத்தி வந்து பயன்படுத்தப்படுது எதுனா அந்த பஞ்சு அல்லது அடைகளை மிக குறைவான இடத்துல அடைத்து வைக்க வந்து பயன்படுத்தப்படுது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மலைத்தொழிகளின் இயற்கையாகவே கோல வடிவத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் பரப்பு இழுவிசை மிகச்சிறு சிறு துளை வழியாக வெளியேறும் நீர் தொடர்ச்சியாக இல்லாமல் நீர் திவிலைகளாக வெளியேறுவதற்கு காரணம் என்ன ஆன்சர் பரப்பு இழுவிசை பரப்பு இழுவிசை என்பது திரவத்தினுடைய ஒரு பண்பாகும் திரவத்தின் மேற்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு கூட்டாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை பரப்பு இழுவிசையின் அழகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன்று அல்லது நியூட்டன் பை மீட்டர் திரம் தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை மலைத்துளிகள் வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை தாவரங்களில் நீரை கடத்த உதவும் திசுக்கள் வந்து சைல திசுக்கள் சைலம் என்ற மெல்லிய குழாயில் இந்த செயல்பாட்டின் காரணமாக நீரானது மேலேறுகிறது ஆன்சர் நுண்புழை ஏற்றம் நீர் சிலந்தியானது நீரின் பரப்பில் எளிதாக நடக்க உதவுவது எந்த விசை ஆன்சர் நீரின் பரப்பு இழுவிசை கடல் கொந்தளிப்பின் போது மாலுமிகள் கப்பலைச் சுற்றிலும் சோப்பு துகள்கள் அல்லது எண்ணெய் கொட்டுவார்கள் காரணம் என்னென்னா இதன் காரணமாக கடல் நீர் பரப்பு இழுவிசை குறைந்து கப்பலின் மீதான தாக்கமும் நீரினால் ஏற்படும் பாதிப்புகளும் வந்து குறைகின்றன ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே உண்டாகும் விசை உராய்வு விசை சார்பியக்கத்தை எதிர்க்கும் விசை பாகியல் விசை பாகியல் விசை சிஜிஎஸ் அழகு முறையில் பாய் என்ற அழகாலும் எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன்று செகண்ட் மைனஸ் ஒன்று அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் மைனஸ் டூ இது வந்து பாகியல் விசையினுடைய எசை அழகு சிஜிஎஸ்ல பாயில் என்று அழைக்கப்படுது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அவற்றிற்கிடையே செயல்படுவது இந்த விசை ஆன்சர் உராய்வு விசை உராய்வு விசையானது பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும் எந்த திசையில் செயல்படும் எதிர் திசையில் செயல்படும் உராய்வு விசையினால் உருவாக்கப்படுவது வெப்பம் உராய்வானது அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுது ஆன்சர் இரண்டு வகை என்னென்னா நிலை உராய்வு இயக்க உராய்வு ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களால் உணரப்படும் உராய்வு நிலை உராய்வு நிலை உராய்வுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு வந்து கயிற்றில் உள்ள முடிச்சு பொருளின் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு பரப்பின் சொற தன்மை அதிகரிக்கும் போது உராய்வு விசை வந்து அதிகமாக இருக்கும் வலுவலுப்பாக இருக்கிற இடத்துல குறைவாக வந்து இருக்கும் பேனாவை கொண்டு காகிதத்தில் எழுதுவதற்கு காரணம் வந்து உராய்வு பேனாவை வச்சு பேப்பரில் எழுதுவதற்கு காரணம் என்னன்னா அங்கே உராய்வு விசை வந்து இருக்கனால் உராய்வை குறைக்க பயன்படும் பொருள் உயவுப்பொருள் உ உயவு பொருளுக்கு அதாவது உயர்வு இல்லை பொருளுக்கு உதாரணம் வந்து கிரீஸ் தேங்காய் எண்ணெய் கிராஃபைட் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து உயவுப் பொருட்களுக்கு உதாரணம் இந்த வீடியோவில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இதே மாதிரி நம்ம டென்த்து வந்து முடிச்சாச்சு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கு எடுத்து நீங்கள் படித்து படித்தாலும் இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து யூஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டுந்தான் வந்து படிக்கணும் அதில் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு புக்கில் சிலபஸில் எந்தெந்த டாபிக் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் இந்த வாட்ச்